இனிவரும் பல்வேறு செய்திகளை விரைவுச் செய்திகளாக காண்போம். தடை செய்யப்பட்ட அரசு மதுபான கடையில் கள்ளத்தனமாக மது விற்பனை செய்யப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பேருந்து நிலையம் அருகே அரசு மதுபான கடை ஒன்று இயங்கி வந்தது. இந்த மதுபான கடை பொதுமக்களுக்கு இடையூறாக இயங்கி வந்ததால் அரசு 4 நாட்களுக்கு முன்பு இந்த கடையை மூடியது. ஆனால் தற்போது வரை 24 மணி நேரமும் இங்கு மதுபானம் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. இதனை அப்பகுதி அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் கண்டுகொள்ளவில்லை என்றும் அப்பகுதி பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை ஒன்றியத்தில் குடிநீர், சாலை வசதி, இளைஞர்களுக்கு விளையாட்டுத் திடல் அமைக்க கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. குடியரசு தினத்தை முன்னிட்டு ஆர்கேபேட்டை ஒன்றியம் பாலாபுரம் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. ஆர்கேபேட்டை மேற்கு ஒன்றிய தேமுதிக செயலாளரும் ஊராட்சி மன்ற தலைவருமான தென்னரசு தலைமையில் நடைபெற்ற இந்த கிராம சபை கூட்டத்தில் கிராம பெண்கள், இளைஞர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். இதில் கேப்டன் ஆணைக்கிணங்க இந்த கிராமத்தில் உடனடியாக குடிநீர், சாலை, விளையாட்டுத் திடல் அமைக்க நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தேமுதிக ஊராட்சி மன்ற தலைவரின் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்தனர். திருப்பூர் பின்னலாடை நிறுவனத்திற்கு தொழிலாளர் கிடைக்காத விரக்தியில் தொழிலாளர்களை கவர ஒட்டப்பட்ட நூதன விளம்பரம் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. பணிக்கு வருபவர்களுக்கு மதியம் கட்டிங், இரவு குவார்ட்டர் மற்றும் டீ காசு வழங்கப்படும் என சுவரொட்டி ஒட்டியுள்ளார். இதை கண்ட பலரும் அதிர்ச்சியடைந்தனர். இத்துடன் இந்த பிற்பகல் செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நம்ம தொலைக்காட்சி, நமக்கான தொலைக்காட்சி.